வணக்கம் சிக்ஸ்டி பிளஸ் நண்பர்களே முன்னாடியெல்லாம் நம்ம வந்து எங்கன்னா ட்ராவல் பண்ணணும்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கோ இல்லை ட்ராவல் ஏஜென்சிக்கோ போய் வெயிட் பண்ணி ஆட்டோவோ காரோ புக் பண்ணி எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போவோம் இப்போ அப்படி இல்லை நம்ம நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போகிறதுக்கு ஓலா ஊபர் இல்லாமல் நிறைய வண்டிகள் நமக்கு உதவுது இப்போ நம்ம ஊபர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ராவல் பண்ணலான்னு பார்க்கலாம் கூகுள் ஸ்டோரில் போய் ஊபர்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளாக் கலர் பாக்ஸில் ஊபர்னு எழுதியிருக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஒன்று காட்டும் அதில் கெட் ஸ்டார்டர்னு கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் இவர் மொபைல் நம்பர்னு காட்டும் அதில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்களோட மெயில் ஐடி அக்கௌண்ட் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் லொக்கேஷன் அலோ பண்ண சொல்லி காட்டும் அதை அலோவ் பண்ணிக்கிறேன் எனக்கு இப்போ இந்த இடத்துல காட்டிடுச்சு சில பேருக்கு ஹோம் பேஜில் போனதுக்கப்புறம் காட்டும் அதுக்கப்புறம் ஆல் செட்டுன்னு காட்டும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஊபரோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் இப்போ ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வே டூன்னு எழுதியிருக்கும் இங்கே தான் நம்ம எந்த இடத்துலருந்து எந்த இடத்துக்கு போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஜிபிஎஸ் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட கரண்ட் லொக்கேஷன் காட்டும் இன்கேஸ் நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணலைன்னா உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கோங்க நான் ஆன் பண்ணனால எனக்கு கரண்ட் லொக்கேஷன் காட்டிடுச்சு அப்படி இல்லைனா என்ட்டை ஒரு பிக்கப் லொக்கேஷனில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை டைப் பண்ணி கூட போட்டுக்கோங்க அடுத்து அதுக்கு கீழே வேர்டூன்னு இருக்கும் அதில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த லொக்கேஷனை டைப் பண்ணி போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் சூஸ் ட்ரிப்பில் நீங்கள் எதுல போகணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆட்டோ புக் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே கேஷுன்னு காட்டும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய பேமெண்ட் மெத்தட் காட்டும் அதில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆட்டோ புக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு தடவை பிக்கப் லொக்கேஷன் காட்டும் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோ புக் ஆகிடும் புக் ஆனதுக்கப்புறம் ட்ரைவர் பேர் வண்டி நம்பர் டிரைவர் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆவாங்க ப்ளஸ் ஒரு பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் வேணும்னா அதில் கால் மெசேஜ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது அதை யூஸ் பண்ணி டிரைவர் கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம் ஒன்ஸ் டிரைவர் என்னோட பிக்கப் லொக்கேஷனை ரீச் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பின் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணணுமோ அதோட ட்ராப் ஆஃப் டைமிங்கு எனக்கு காட்டும் நான் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி எந்த பேமெண்ட் மோட் கொடுத்துருக்கனோ அதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சிக்ஸ்டி பிளஸ் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க